வெல்கம் பேக். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம செட் மெம்பர்ஷிப் ப்ராப்ளத்தோட நிறுத்திடலாமா அப்படின்னு பார்த்தா அதோட அது அதுக்கும் இன்னும் சிம்பிளிஃபை பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கோர்ஸில் கன்சிடர் பண்ணக்கூடிய செட்ஸ் வந்து ஜென்ரல் செட்ஸை கிடையாது, அதுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டெர்மினாலஜிஸ் நம்ம பார்க்கணும், என்னன்னு பார்த்துக்கணும். ஃபஸ்ட்டு வந்து சிம்பிள்ஸ். சிம்பிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 0, 1, ஏபி இது மாதிரி எனி ரிட்டன் ஃபார்மேட். இது வந்து ஒரு ஃபண்டமெண்டல் யூனிட். இதை வந்து ஒரு லாங்குவேஜை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம எழுத்து வடிவம் கொடுக்குறோம் இல்லையா, அது மாதிரி நீங்கள் இமேஜின் பண்ணிக்கலாம். இது இதை வந்து நம்ம ஃபர்தராக இதை பிரித்து நம்ம மீனிங் பார்க்க முடியாது. அதை வந்து நம்ம சிம்பிள்ஸ்ன்னு சொல்லி சொல்லுவோம். ஆல்ஃபபெட்டுனா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனைட் செட் ஆஃப் சிம்பிள்ஸ். இந்த செட் ஆஃப் சிம்பிள்ஸை எடுத்தீங்க அப்படின்னா அது வந்து ஆல்ஃபபெட்டுன்னு சொல்லுவோம். இப்போ பைனரி நம்பர் சிஸ்டம் எடுத்துட்டீங்க அப்படின்னா அதில் ரெண்டே ரெண்டு சிம்பிள்ஸ் வச்ச செட்டு தான் இருக்கும். ஸோ 0, 1 தான் பைனரி லாங்குவேஜோட ஆல்ஃபபெட்டு. ஏபிசிடி அப் டு ஜெட் வரைக்கும் எடுத்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ் லாங்குவேஜோட ஆல்ஃபபெட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸ்ட்ரிங் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு ஆர்டர்ட் சீக்வன்ஸ், ஒரு ஸ்பெசிஃபிக் சீக்வன்ஸில் நம்ம இந்த சிம்பிள்ஸை எழுதணும் அப்படின்னா அதை நம்ம ஸ்ட்ரிங்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு பைனரி ஸ்ட்ரிங்கு அதோட லென்த் வந்து 4 தான் இருக்கணும் அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா ஒரு சாம்பிளுக்கு நம்ம வந்து 1010 அப்படின்னு ஒரு ஸ்ட்ரிங் எழுதலாம். 0111 இல்லைன்னா 4 1111 இந்த மாதிரி எனி ஸ்ட்ரிங் இதை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி நம்ம எழுதிக்கலாம். இப்போ யூஸ்வலாகவே பார்த்தீங்கன்னா தியரி ஆஃப் கம்ப்யூட்டேஷனில் வந்து ஆல்ஃபபெட்டை வந்து சிக்மா அப்படிங்கிற கிரீக் லெட்டரை வச்சு தான் ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. சப்போஸ் இதை வந்து நம்ம சிக்மாவை வந்து நம்ம ஆல்ஃபபெட்டுன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா சிக்மா ஸ்டார் அப்படின்னு ஒரு இதை டிஃபைன் பண்ணலாம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் அ செட் ஆஃப் ஆல் ஸ்ட்ரிங்ஸ் ஓவர் சிக்மா. இந்த சிக்மாவில் இருக்க சிம்பிள்ஸை வச்சு என்னென்ன ஸ்ட்ரிங்கை ஃபார்ம் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் உள்ளடக்கியது தான் இந்த சிக்மா ஸ்டார். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 0, 1 அப்படின்னு இருக்கிறத பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நல் ஸ்ட்ரிங் வந்து ஒரு மெம்பராக இருக்கும், 0 மட்டுமே ஒரு மெம்பர், 1 மட்டுமே ஒரு மெம்பராக இருக்கும், 0001 0000 1111 1010 இதை மாதிரி நம்ம எப்படி வேணாலும் ஃபார்ம் பண்ணிக்கலாம். எல்லா பைனரி ஸ்ட்ரிங்கையும் தூக்கி நம்ம உள்ளே போட்டோம்னா என்னவோ அதுதான் இதோட சிக்மா ஸ்டாராக இருக்கும். இந்த சிக்மா ஸ்டார் வந்து ஒரு இன்ஃபைனைட் செட்டு, ஆனால் ஒவ்வொரு எலமெண்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனைட் லென்த்தில் இருக்கும். அதாவது அதுக்கு ஆர்பிட்ரரி லென்த்தில் எழுதிக்கலாம், நம்ம பிரச்சனை கிடையாது. இப்போ நான் வந்து ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து 4 பிட் லென்த்தில் எழுதுகிறேன், இன்னொரு ஸ்ட்ரிங் வந்து 128 பிட் லென்த்தில் எழுதுகிறேன், ஒன்று வந்து சே 1024 பிட் லென்த்தில் எழுதுகிறேன், வாட் எவர் இட் இஸ். ஆனால் அதுக்கு ஒரு சைஸ், ஒரு லென்த்துன்றது இருக்கும். இப்போ ஃபார்மல் லாங்குவேஜ் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா சிக்மா ஸ்டாரோட ஒரு சப்செட்டு தான் ஃபார்மல் லாங்குவேஜ்ன்னு நம்ம சொல்கிறோம். இப்போ அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பைனரி நம்பர் சிஸ்டம் இல்லைனா பைனரி லாங்குவேஜ் எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் இப்போ எல்லன்னு ஒரு செட்டு ஃபார்ம் பண்ணியிருக்கிறோம். விச் இஸ் ஏன்னா சிக்மா ஸ்டார் வந்து ஆல் பைனரி ஸ்ட்ரிங்ஸாக இருக்குது. இதில் வந்து நம்ம அதிலிருந்து ஒரு 4 எலமெண்ட்டை மட்டும் சூஸ் பண்ணி போட்டிருக்கிறதுனால இந்த எல் வந்து சிக்மா ஸ்டாரோட சப்செட்டு, அதனால எல் வந்து ஒரு ஃபார்மல் லாங்குவேஜ். L1 பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்னு ஒரு ஸ்ட்ரிங்கை டிஃபைன் பண்ணியிருக்கோம். எக்ஸ் வந்து சிக்மா ஸ்டாரில் இருக்குன்னு சொல்லியிருக்கோம். இந்த எக்ஸோட ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஈவன் நம்பர் ஆஃப் ஒன்ஸ் அண்ட் ஆட் நம்பர் ஆஃப் ஜீரோஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு செட்டை தான் நம்மளோட கோர்ஸில் வந்து நமக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்று. ஏன் அப்படின்னு கேட்டால் இந்த எக்ஸை வந்து இதை மாதிரி நம்ம எனுமரேட் பண்ணலை. இதுக்கு வந்து ஒரு ப்ராப்பர்ட்டியை வச்சு நம்ம சொல்கிறோம், இதுக்கு ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் கொடுத்துருக்கோம், எக்ஸுக்கு ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது. அப்போ நான் ஒரு ஸ்ட்ரிங்கை கொடுத்தேன் அப்படின்னா அது இந்த ப்ராப்பர்ட்டியை ஃபாலோ பண்ணிச்சு அப்படின்னா எக்ஸ் வந்து இந்த செட்டோட மெம்பர், இல்லை அப்படின்னா இது L1 இல்லை அப்படின்னு நம்ம சொல்லணும். இதுதான் நம்மளோட ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி
லாங்குவேஜை தான் நம்ம கோர்ஸில் பார்ப்போம். இப்போ கடைசியாக நம்ம அப்போ இப்படி கன்க்ளூட் பண்ணிக்கலாம். தியரி ஆஃப் கம்ப்யூட்டேஷன் அப்படின்னா இது வந்து இட் இஸ் த ஸ்டடி அபவுட் த செட் மெம்பர்ஷிப் ப்ராப்ளம் ஆஃப் ஃபார்மல் லாங்குவேஜஸ் அப்படின்னு நம்ம வந்து ரெடியூஸ் பண்ணி சொல்லிக்கலாம். அந்த கம்ப்யூட்டேஷன்னா என்ன அப்படின்னா இதை தான் நம்ம வந்து கம்ப்யூட்டேஷன்னு மீன் பண்ணுறோம். இப்படி வெறுமனா ஒரு பர்டிகுலர் ஃபார்மல் லாங்குவேஜுக்கு மட்டும் நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி ஒரு செட் மெம்பர்ஷிப் ப்ராப்ளமை படிக்கிறதுனால இதை படிச்சிட முடியுமா அப்படின்னா ஆமாம், இது ரெஸ்ட்ரிக்டிவ் கிடையாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு ப்ராப்ளம்க்கு இன்புட்டு வந்து ஒரு ஸ்ட்ரிங்காக கன்சிடர் பண்ணிக்கலாம், அது நம்பராகவும் இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ். பட் நீங்கள் வந்து அது ஒரு பைனரியில் கன்வெர்ட் பண்ணுறப்ப அது ஒரு பைனரி ஸ்ட்ரிங்காக நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போ செட் மெம்பர்ஷிப் அவுட்புட் வந்து ஒரு நேச்சுரல் ப்ராப்ளத்தில் வந்து ஸ்ட்ரிங்காக தான் ஸ்ட்ரிங்காக இருக்கலாம், இல்லைன்னா பூலியன் அவுட்புட்டாக இருக்கலாம். பட் நம்ம இன் ஜென்ரிக் ஒரு ஸ்ட்ரிங்கனே கன்சிடர் பண்ணுவோம். ஆனால் செட் மெம்பர்ஷிப்போட அவுட்புட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் பூலியன், எஸ் ஆர் நோ அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்போ இதை வந்து நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா நம்ம கிராஃப் ஆஃப் எஃப் வச்சு நம்ம செட் மெம்பர்ஷிப் எழுதணும் இல்லையா, ஸோ அதை வச்சு பார்க்கணும். அப்போ இந்த கிராஃப் ஆஃப் எஃப்க்கு உள்ள மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு டப்புலாகவே தான் இருக்கும். அதில் இன்புட் வந்து ஏ, அந்த ஃபங்க்ஷன் ஒரிஜினல் ஃபங்க்ஷன் நம்ம என்ன கம்ப்யூட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதோட அவுட்புட் தான் எஃப் ஆஃப் ஏ தான் பி இல்லையா. ஸோ இந்த ரெண்டையுமே நம்ம வந்து இன்புட்டாக கொடுப்போம். அப்போ வந்து ஏ ஒரு ஸ்ட்ரிங்கு, பி வந்து இன்னொரு ஸ்ட்ரிங்கு, இந்த ரெண்டையும் கன்கார்டினேட் பண்ணுறப்ப இப்போ நமக்கு ரெண்டு ஸ்ட்ரிங்கை கன்கார்டினேட் பண்ணுறப்ப நமக்கு இன்னொரு ஸ்ட்ரிங் தான் கிடைக்கும். இதை வந்து நம்ம இன்புட்டாக கொடுக்குறோம். செட் மெம்பர்ஷிப் ஃபங்க்ஷன் ஆஸ் யூஷுவல் அது வந்து நமக்கு எஸ்ஆர்னோ வந்து நமக்கு தரும். ஸோ அதனால இது வந்து ரெஸ்ட்ரிக்டிவ் கிடையாது. நம்மளோட டிடக்ஷன்ஸ் வந்து தியரி ஆஃப் கம்ப்யூட்டேஷன்லேருந்து எப்படி கம்ப்யூட்டேஷன் வந்து நம்ம ப்ரோக்ராம்னு பார்த்தோம், ப்ரோக்ராம் வந்து அல்காரிதம்னு பார்த்தோம், அல்காரிதம் வந்து இட் இஸ் அன் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் அ ஃபங்க்ஷன்னு பார்த்தோம். ஃபங்க்ஷனுக்கு வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், செட் மெம்பர்ஷிப்பை வச்சு எப்படி ஃபங்க்ஷனை நம்ம கம்ப்யூட் பண்ணுறதுங்கிறதையும் நம்ம வந்து இந்த கிராஃப் ஆஃப் எஃப் வச்சு பார்ப்போம். அதனால் இது வந்து இதுதான் தியரி ஆஃப் கம்ப்யூட்டேஷனில் செட் மெம்பர்ஷிப் ஃபங்க்ஷன் செட் மெம்பர்ஷிப் ப்ராப்ளமை தான் டீல் பண்ண போகிறோம். தட் இஸ் டூ ஒன்லி ஃபார் ஃபார்மல் லாங்குவேஜஸ் தான் நம்ம பண்ண போகிறோம். இதில் வந்து அந்த கம்ப்யூட்டேஷனுக்கு வந்து நம்ம டிஃப்ரெண்ட் மாடல்ஸ் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஒரு மூணு டிஃப்ரெண்ட் மாடல்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். அது ஒவ்வொன்றுத்துக்கும் அது ரெக்கக்னைஸ் பண்ணக்கூடிய செட்டோட நேச்சர் வந்து வெவ்வேறு மாதிரி இருக்கும். அதுதான் கம்ப்யூட்டேஷன் கெப்பாசிட்டி வேரி ஆகுது. கம்ப்யூட்டேஷன் கெப்பாசிட்டி வேரி ஆகுது அப்படின்னா அது ரியலைஸ் பண்ணக்கூடிய ஒரு ஒரு எஸ்ஆர் நோ வந்து ஒரு செட்டுக்கு கொடுக்குது இல்லையா, அதோட ப்ராப்பர்ட்டி வந்து வேரி ஆகுது. ஸோ அது வந்து என்னெல்லாம் அப்படிங்கிறது, என்ன கைண்ட் ஆஃப் செட் மெம்பர்ஷிப் ப்ராப்ளம் நம்ம வந்து பார்க்கணும் அப்படிங்கிறது, அதுதான் இந்த என்டையர் கோர்ஸ்லேயுமே நம்ம பார்ப்போம். இந்த மெட்டீரியல் எல்லாமே நான் வந்து என்பிடெல் கோர்ஸ் பை ப்ரொஃபஸர் பிஸ்வாஸ் தான் நான் வந்து எடுத்திருக்கேன். இஸ் ஃப்ரம் ஐஐடி கான்பூர். இது வந்து ஒரு 50 minutes வீடியோ லிங்க்கு. இதை நீங்கள் போய் டீட்டெயில்டாக அவரை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு, இதை நீங்கள் பார்த்துக்கலாம். And thank you once again for watching this. Next video la namma vandu eppadi inda theory of computation GCE Salem 2018 regulation la eppadi units ah namma split pannirukom ovvor unit layum enna enna deal pannuvom abingiradha elaborate panni solren. Thank you.